ஜெய்யாகாஷுக்கு என்ன மார்க்கெட் இருக்குது அவங்களுக்கு, அதாவது பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாலும் அதை குழப்பத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா நானே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என் கையில் இருக்குது இந்த படம், என்னால் கன்ஃபார்மாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். அது எத்தனை தியேட்டர்ஸோ நோ ப்ராப்ளம், ரிலீஸ் ரிலீஸ் ஆகலையா சிம்பிளாக வந்து சொல்லிவிடுவான். ஆப் இது ஆண்ட்ராய்ட் ஃபோனுன்னா கூகுள் ப்ளேலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கேன், ஆப்பிள் ஃபோனுன்னா ஆப்பிள் ப்ளேஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கணுவேன். உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் இந்த படத்தை அவங்க நினைச்ச நேரம் பார்க்கலாம். ஸோ டெஃபினட்டாக இந்த படம் 29th ரிலீஸ் ஆகுது. ஜெய் ஆகாஷ் அவர்களை வந்து அவர் சொன்ன மாதிரி நான் லாஸ்ட் மந்த் பிள்ளையார்பேட்டையில் மீட் பண்ணேன், அங்கே தான் எங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இது ரெண்டாவது தடவை தான் அவர் இங்கே மீட் பண்ணுறேன். டு பி ஹானஸ்ட், என்னன்னா வந்து பெரிய பெரிய படங்கள், பெரிய பெரிய ஸ்டார் க்ரூவிலேருந்து மந்த்லி ஒரு 4 காலாவது வரும் இந்த மாதிரி இசை ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்கு. அவ்வளோ சீக்கிரம் நான் போயிட மாட்டேன். இது வந்து ஒரு ஆட்டிடியூட்னாலேயோ அதனாலேயோ கிடையாது, அந்த ஒரு வைப்ரேஷன் எனக்கு அந்த அளவுக்கு கிடைக்காது. இன்னைக்கு நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நான் இவ்வளோ தூரம் மெனக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஐ திங்க் அவர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட அந்த பாசிட்டிவிட்டி இருக்குது. பிகாஸ் நிறைய பேர் இந்த துறையின்னு இல்லை எல்லா துறையிலுமே சொல்லுவாங்க நான் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் பர்சனுங்க அப்படின்னு சொல்லி, அது நிறைய பேரோட வார்த்தைகளில் மட்டும்தான் இருக்குது. ஐ திங்க் அவங்க ஆக்ஷன்லையும் அவங்களுக்குள்ளேயும் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதில் சிலர் வந்து அவங்க வார்த்தையும் அவங்க ஆக்ஷனும் அவங்களோட இன்னர் ஆக்டிவிட்டியும் மேட்ச் ஆகும், அது கனெக்ட் ஆகும், கனெக்டிவிட்டி இருக்கும். அந்த கனெக்டிவிட்டி தான் இங்கே எனக்கு இந்த மேடையில் அவர் கூட வந்து சமமாக உட்கார்ந்து இன்னைக்கு அவரோட படத்தோட இசை ட்ரெய்லர் விழாவில் வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்மளோட இலக்கு வந்து எதை நோக்கி போகுது, நம்ம என்ன பண்ணுறோம், சின்னது பெருசு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம சொல்கிற வார்த்தை நான் பாசிட்டிவாக இருக்கேன், பாசிட்டிவாக பண்ணுறேன், பாசிட்டிவாக பேசுகிறேன், பாசிட்டிவாக நடக்கிறேன்றதை நம்ம செயல்படுத்தினாலே குட்டி புள்ளி வந்து ஒரு பெரிய கடலாக சீக்கிரமாகவே மாறும். ஸோ அப்படி இந்த படத்தில் வந்து இந்த ஜெய் விஜயம் படத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இசை ட்ரெய்லர். அண்ட் 29th திரையரங்கங்களில் வருது. அண்ட் ஏக்யூ ஆப்பில் உலகம் ஃபுல்லாக பார்க்க போகிறாங்க. அண்ட் ஏக்யூ ஆப்பில் வந்துட்டு ஒரு ரியாலிட்டி ஷோ ஒன்று நடத்த போகிறாங்க, அதுக்கான கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அவரோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். பார்க்கறதுக்கு ஹீரோமாக இருக்கீங்க, நல்லா ஆக்ட் பண்ணுறீங்க, நல்ல கதையை வந்து செலக்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ நானும் நிறைய கதையில் கேட்டேன், எதுவுமே வந்து வித்தியாசமாக இல்லை. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு சினிமானா பைத்தியம், நான் பார்க்காத மூவிஸே இருக்காது. தமிழில் எந்த படத்தை வந்து நீங்கள் கேட்டால் நான் சொல்லிவிடுவேன், டைட்டில் சொன்னால் யார் ஹீரோ எல்லாமே சொல்லிவிடுவேன். அவ்வளோத்துக்கு எல்லா படமும் பார்த்துட்டேன், வேறு லாங்குவேஜ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாமே பார்த்துட்டேன். பட் கேட்ட கதைகளில் வந்து எனக்கு எப்படின்னா, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இப்போ வேற ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து அந்த கதை பிடிச்சிருந்தா அவங்க தான் பணம் போடுறாங்க. ஸோ என்னை விட அவங்களுக்கு அக்கறை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்க வந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணுவாங்க. நான் வந்து நான் எதிர்பார்க்குற சம்பளம் கொடுத்து நடிச்சிட்டு போயிடுவேன். பட் நான் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா என்னென்னா, என் கேரக்டர் எப்படின்னா யாராவது கஷ்டப்பட்டால் எங்கிட்ட இருக்க பணத்தையெல்லாம் கொடுத்துருவேன், ஆனால் நான் வந்து ஒரு பைசா கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். என்னை யாராவது 1 ரூபி ஏமாத்துறவங்க எனக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு வந்து பணத்தை வந்து வேஸ்ட் பண்ண பிடிக்காது. நான் வந்து எப்போவுமே நான் எனக்கு செலவு பண்ண மாட்டேன், மற்றவங்களுக்காக வந்து நான் கொடுப்பேன், எனக்கு நான் செலவு பண்ண மாட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ப்ரொடியூஸ் பண்ண இந்த ஜெய் விஜயம் படம் இதுதான் நான் ஃபஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுற படம். அதுக்காகத்தான் ஜெய் ஆகாஷ் ஃபிலிம்ஸ்னு டைட்டில் வச்சுருக்கேன். நான் நடித்த படங்கள்லேயே கம்மியான பட்ஜெட்னா இந்த படம் தான். பட் ஆனால் நான் அதிகமாக பணம் கொடுத்தது இந்த படத்தோட மூலக்கதைக்கு. இதில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க யாருமே சம்பளம் வாங்கலை, இன்க்ளூடிங் ஹீரோயின் அக்ஷயா கண்டமுத்தன். இப்போ விஜய் டிவி ஆகா கல்யாணத்தில் வந்து மெயின் ஹீரோனாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அமைச்சர் ரிட்டர்ன்ஸ் படத்தில். ஸோ அந்த படம் பண்ணிகிட்ருக்கும்போது சார் உங்கள் நெக்ஸ்ட் படம் என்னன்னாங்க. ஸோ நான் இப்படி ஒரு கதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஜெய் விஜயம்னு சொல்லி. ஸோ அந்த கதையை கேட்டாங்க. கேட்டோடனே சார் சூப்பராக இருக்குது சார் கதை, நான் லைக் பண்ணாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, என்னால் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் சம்பளம் கொடுக்க முடியாது, நான் வந்து இந்த கதைக்கே நிறைய பணம் கொடுத்துட்டேன். ஸோ இந்த கதையை வந்து நான் ரைட்ஸ் வாங்கிறதுக்கு நிறைய பணம் செலவழிச்சிட்டேன், ஏன்னா கதை தான் முக்கியமாக இருக்குது. பட் ஆர்டிஸ்ட் வந்து இந்த படத்துக்கு எந்த ஒரு இமேஜும் இல்லாத ஆர்டிஸ்ட் தான் தேவை, அதாவது நியூ கமர்ஸ்னால் நல்லாயிருக்கும். ஸோ நான் நியூ கமர்ஸ் தான் போடுற பிளான்னா, இப்போ சார் நானும் நியூ கமர் தான் சார், என்ன நடிக்கிறீங்க நாங்கள். ஸோ அக்ஷயா கண்டமுத்தன் அவங்க அமைச்சர் ரிட்டர்ன்ஸுக்கெலாம் சம்பளம் வாங்கி தான் ஆக்ட் பண்ணாங்க. பட் இந்த படத்தில் ஃப்ரீயாக நடித்தாங்க.
மற்ற அக்ஷயா, குட்டி அக்ஷயா எல்லாருமே இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ஃப்ரீயாக தான் ஆக்ட் பண்ணாங்க. ஏன்னா எல்லாருக்குமே கதை பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே இந்த படத்தில் ஒரு அவங்களும் ஒரு இதாக இருக்கணும்னு சொல்லி, ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே பண்ணாங்க. ஸோ கதை வந்து டெஃபினட்டாக சொல்கிறேன் புதுசாக இருக்கும். என்னால் இப்போ அந்த படத்தோட நான் எந்த படத்துலேருந்து அந்த மூலக்கதை எடுத்தேன், அது ஒரு ஃபாரின் ஃபிலிம், அதை வந்து இப்போ சொல்ல முடியாது. டெஃபினட்டாக படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து சொல்வேன் அந்த கதை. ஸோ இந்த படத்தில் வந்து அதிகமாக செலவிச்சது வந்து அந்த ரைட்ஸை வாங்கிறதுக்கு. மற்றபடி மேக்கிங்கெல்லாம் என்ன தேவையோ, அதாவது கதைக்கு என்ன தேவையோ, படம் பார்க்கும்போது அது ஒரு ரியாலிட்டியாக இருக்கணும், ஒரு மலையாள ஃபிலிம்ஸ் எப்படி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப இப்போ அட் ப்ரெசண்ட் ஐ எம் வெரி இம்ப்ரெஸ் வித் மலையாளம் ஃபிலிம்ஸ். அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறாங்க, ரொம்ப லைவ்லியாக இருக்குது. ஸோ ஒரு படம் வந்து பார்க்கும்போது வந்து தேவையில்லை எதுவுமே நாங்கள் பண்ணலை. ஸோ கதைக்கு அடுத்ததாக நாங்கள் அதிகமாக செலவிச்சது இதில் வர்ற ஒரு முக்கியமான ஒரு பேய், பேய்க்காக வந்து அது பேர்னு சொல்ல முடியாது, ஒரு ஆத்மா. அந்த ஆத்மாவை வந்து எப்படி காட்டலாம், அதாவது இது வரைக்கும் எல்லா சினிமாலையும் காட்டிட்டாங்க, பேய்க்கு வந்து ஒரு உருவம் கொடுப்பாங்க அது வந்து பயப்படுத்துது. ஆனால் இதில் வந்து பேய் ஒரு ஸ்மோக், அதாவது ஒரு புகையாகவே வந்துட்டுருக்கோம் படம் ஃபுல்லாக, பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் வரும். அது ஹீரோவை வந்து கைட் பண்ணும், ஹீரோ வந்து தன்னுடைய பொண்ணை காப்பாற்றுறதுக்கு வந்து அது கைட் பண்ணும். ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, ஹீரோவே அந்த பொண்ணை கொலை பண்ண வந்தவன் தான். ஸோ அப்படிப்பட்டவன் வந்து எப்படி இந்த பொண்ணை காப்பாற்ற போகிறான், இது வந்து நாங்கள் ட்ரெய்லரில் காட்டினோம். பட் மெயின் இதை வந்து என்னால் இப்போ சொல்ல முடியாது. ஆனால் இதை விட ஒரு பெரிய ஒரு சஸ்பென்ஸ் இந்த படத்தில் இருக்குது. இட்ஸ் அ சஸ்பென்ஸ் த்ரில்லர், அது ஒரு ஹாரரோடு இருக்கும் இந்த படம். ஸோ அந்த ஸ்மோக் சிஜி பண்ணுறதுக்கு நிறைய டைம் அண்ட் நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். மற்றபடி என்னுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு ஸ்ட்ரகிளிங் டெக்னீஷியன்ஸ். பால் பாண்டியெலாம் வந்து ரொம்ப வருஷமாக வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நல்ல கேமராமேன் சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பால் பாண்டிக்கு வந்து சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி தான் வேணும், இந்த மாதிரி லைட்டிங்ஸ் தான் வேணும், எனக்கு எப்படி தேவையோ. ஸோ அந்த வீடியோஸ் வந்து நான் வேறு ஃபாரின் ஃபிலிம்ஸ் வந்து காட்டி எனக்கு இந்த மாதிரி இருக்கணும். ஆனால் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து லைட்டிங் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணார். அப்புறம் எடிட்டர் மணிகண்டன், ஒரு ஏற்கனவே ஒரு படம் பண்ண எடிட்டர், அவர் வந்து டைரக்ட் பண்ண படம் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. ஸோ அவர் எங்கிட்ட ஆக்சுவலி எனக்கு கதை சொல்ல வந்தார் ஒரு படத்துக்காக, என்னை ஹீரோ வச்சு படம் பண்ணுறதுக்காக. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, டெஃபினட்டாக இந்த ஜெய்விஜயம் படம் சக்ஸஸோ என்னவோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பணம் தரும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது எப்படின்னா, இந்த படத்தை வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறோம், சப்போஸ் தியேட்டர்ஸில் வந்து பிக்கப் ஆகலைன்னா எங்கள் ஆப் இருக்குது, ஏக்யூ மூவிஸ் ஆப், அதில் உலகம் பூரா ரிலீஸ் பண்ண போகிறோம். பார்க்கறதுக்கு ஒன்லி 50 ருபீஸ் தான். அது டெஃபினட்டாக என் ஃபேன்ஸ் வேர்ல்டு வைட் இருக்காங்க, 300,000 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தாங்கன்னா நான் போட்ட படத்தோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துடும், நான் டெஃபினட்டாக ஒன்று வச்சு படம் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அவர் இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு கோஆர்டினேட்டர் மாதிரி எடிட்டராக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணார். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்கமிங் அண்ட் ஸ்ட்ரகிளிங் டெக்னீஷியன்ஸ், அவங்கள வச்சுன்னா இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த படம் வந்து ஜெயிச்சிச்சுன்னா எல்லாருக்குமே ஒரு லைஃப் கிடைக்கும். மைக்கேல் அகஸ்டின் பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன், மைக்கேல் அகஸ்டின் கூட வந்து ஒரு ஃபேமஸான ஒரு நிறைய டிவி சேனல்ஸில் வந்து சாம்பியனாக வந்தவர் காமெடிக்கு, மிமிக்ரி மன்னன். ஸோ அவரை வந்து இதில் வந்து ஒரு த்ரூ அவுட் காமெடி பண்ண வச்சுருக்கேன். அவரை சேர்ந்து இன்னொரு காமெடி வந்து திவாகர் பண்ணியிருக்காரு. தென் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே நியூ ஆர்டிஸ்ட். ஸோ அது இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து நான் அவங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த படத்தை வந்து 29th இந்த மந்த் 29th வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ணுறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படின்னா வந்து வேறு ப்ரொடியூசர்ஸ் என்னும்போது நான் ஒரு ஹீரோவாக இருக்கும்போது என்னால் கேரண்டி பண்ண முடியாது. ஏன்னா நான் ஹீரோவாக நடித்தேன், நான் தெலுங்கில் பிஸியாக இருக்கும்போது நான் தமிழில் பண்ணி ஆகணும் சொல்லி கஷ்டப்பட்டு டே அண்ட் நைட் அங்கே தெலுங்கு நடித்து தமிழ் நடித்து பண்ண படம் தான் ராமகிருஷ்ணா. அந்த படமே ஒரு பெரிய ப்ரொடியூசர் சிவசக்தி பாண்டியன் சார், காதல் கோட்டை கண்ணெதிரை தோண்ட பண்ண ஒரு ப்ரொடியூசராலே வந்து சொன்ன டேட்டுக்கு படத்தை ரிலீஸ் பண்ண முடியலை. கடைசியாக வந்து நான் தான், நான் அந்த படத்துக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஏன்னா அந்த படத்தை நான் வந்து ரிலீஸ் பண்ண அவசியமே இல்லை. ராமகிருஷ்ணா படத்தோட ப்ரீவியூ வந்து பார்த்த உடனே எனக்கு ஒரு 40 படம் வந்துருச்சு அந்த டைம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 2004-2005 வந்து நான் நிறைய படங்கள் பண்ணேன். அதில் வந்த பணத்தை வச்சு, ஏன்னா
அவ்வளோ படம் எனக்கு எதுக்கு வந்துச்சுன்னா ராமகிருஷ்ண படத்தோட ப்ரீவியூ பார்த்த அப்படியா தான். ஸோ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணுன்றதுக்காக நான் வந்து பயங்கர பிஸியாக இருந்தேன் அந்த நேரத்தில். ஒரே நாளில் மூணு ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். குருதேவா, அமுதே, காற்றுள்ளவரையெல்லாம் வந்து த்ரீ நைட்ஸ் டே அப்படி கண்டினியூவாக பண்ணி கூட எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ என்னுடைய ஒரு அப்போ பாய்ஸ் ஃபேன்ஸ் கிளப் இருந்துச்சு, கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் கிளப் இல்லை, பாய்ஸ் ஃபேன்ஸ் கிளப். ஸோ அந்த பாய்ஸ் ஃபேன்ஸ் கிளப்போட பிரச்சனை வந்து எனக்கு சொன்னேன், சார் நீங்கள் தான் பயங்கர பிஸியாக இருக்கீங்களே, ஏன் சார் இந்த படத்தை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பணத்தை போடுறீங்கண்ணா? அப்போ நான் சொன்னேன் வந்து இப்போ எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி லைஃப்ன்றது இல்லை, அந்த படத்து மூலமாக தான் எனக்கு இவ்வளோ படம் வந்திருக்கு. ஸோ அது ஒரு நன்றி கடன் நான் பண்ண சொல்லி தான் அந்த படத்தை பண்ணேன். அப்படி இருந்து அந்த படம் வந்து ரிலீஸ் டேட்லாம் தள்ளி தள்ளி போச்சு. ஸோ ஒரு பெரிய ப்ரொடியூசரால் வந்து சொன்ன மாதிரி பண்ண முடியலை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணுற சில படங்கள்லாம் நான் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் சில படங்கள் சொல்ல விரும்பலை, பேச சொல்ல விரும்பலை, சொன்ன டேட்டுக்கு வந்து வர்றது இல்லை. ஏன்னா அது ப்ரொடியூசர் வந்து ரெடியாக இருந்தாலும் அந்த டைம் போய் யாராவது சொல்லிவிடுவாங்க, ஜெய்யா காசுக்கு என்ன மார்க்கெட் இருக்குது அவங்களே சொல்ல. அதாவது பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாலும் அதை குழப்பத்துக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா நானே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என் கையில் இருக்குது இந்த படம், என்னால் கன்ஃபார்மாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். அது எத்தனை தியேட்டர்ஸோ நோ ப்ராப்ளம், ரிலீஸ் ஆகலையா சிம்பிளாக வந்து சொல்லிவிடுவோம், ஆப் இது ஆண்ட்ராய்ட் ஃபோனுன்னா கூகுள் ப்ளேலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கேன், ஆப்பிள் ஃபோனுன்னா ஆப்பிள் ப்ளேஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கணுவேன். உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் இந்த படத்தை அவங்க நினச்ச நேரம் பார்க்கலாம். ஸோ டெஃபினட்டாக இந்த படம் 29th ரிலீஸ் ஆகுது. அதுக்கு மெயின் உங்கள் சப்போர்ட் தேவை, ப்ளஸ் ஷோ ஒன்று நான் போடுவேன், ரொம்ப நம்பிக்கை இருக்கேன் படத்து மேலே. நீங்கள் வந்து எங்களை ஆதரிக்கணும். ஸோ இந்த படம் வந்து ஜெயிச்சிச்சுன்னா டெஃபினட்டாக ஒரு ஸ்டோரி தான் மெயின், அதை வந்து மக்கள் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் படம் எடுத்தாலும் கதை இல்லாட்டி பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த கதையை நம்பி எடுத்திருக்க இந்த ஜெய் விஜயம் படம் வந்து மிகப்பெரிய வெற்றியோட நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை, மீடியா அண்ட் மக்கள் ப்ளீஸ் கிவ் அண்ட் சப்போர்ட் அவர் ஃபிலிம். தேங்க்யூ. ஓகே, மேடையில் அமர்ந்திருக்கும் சினிமா திரையுலக ஜாம்பவான்கள், நடிகர்கள் மற்றும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் ஆகாஷ் அண்ணா, இப்போ இல்லை, ஒரு எங்களுடைய அறிமுகம் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே தெலுங்கில் ஒரு படம் பண்ணும்போது ஹார்ட் பீட் ஸ்வீட் ஹார்ட் அந்த படத்தில் வந்து தெலுங்கில் ஒரு குணச்சத்திர கதாபாத்திரத்தை அது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நாங்கள் அதில் நடித்தோம். எனக்கு அந்த படத்தை ரொம்ப நல்ல பேர், அது தமிழில் கூட அது வரப்போகுது, ரொம்ப சிறப்பான கேரக்டர். எனக்கே வந்து வேறு மாதிரி என்ன காதல் படத்தில் வந்து ஒரு காமெடினா தெரிஞ்ச என்னையை வந்து வேறு மாதிரி பார்த்த மாதிரி ஒரு விஷயம் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன படம் பண்ணாலும் இப்போ யாரை பயன்படுத்தினாங்களோ அவங்க டேலண்ட் இருந்துச்சுன்னா அவங்க வர்ற வரைக்கும் விடவே மாட்டார், திரும்ப திரும்ப கூப்பிட்டு வாய்ப்பு தரக்கூடிய ஒரே ஒரு தயாரிப்பாளர் நடிகர்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஜெய்யாசங்கரன் மட்டும்தான். அதை அவர் சொல்கிறார், எனக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ் கிளப் இருக்குதுன்னு, அப்படியே எங்கள் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிளப்பையும் உருவாக்கியிருங்க, திரும்ப திரும்ப எங்களை மாதிரி நடிகர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடச்சிட்டே இருக்கும். உண்மையே சொல்கிறேன், அவர் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப அந்த அவங்கள வந்து எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு படம் பண்ணோன்னா சரி போதும் இந்த படத்துலேயாவது கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச நடிகர்களை போடுவோம் அப்படின்னு சொல்லி அது யோசிப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது, ஒரு சின்ன கேரக்டர் இருந்தாலும் கூப்பிட்டுருவார், கூப்பிட்டு பண்ணுற ஒரு விஷயம் வந்து அண்ணனோடது ரொம்ப நேர்த்தியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். சின்ன ஆர்டிஸ்ட் பெரிய என்ன கேட்டால் பெரிய நடிகன் சின்ன நடிகன் கிடையவே கிடையாது, நடிகன்னா நடிகன் அவ்வளோதான். அதுக்கு யார் ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையாங்க அண்ணா அருமையாக சொன்னார், கே ராஜன் அண்ணன் அவர்கள் சூப்பராக சொன்னாங்க, ரசிகர்களை எந்த அளவுக்கு மதிக்கணும்னு. அதை வந்து இதுதான் உண்மையிலேயே நான் சினிமாவில் வந்து நான் பார்த்த வரைக்கும் ரசிகர்களை மேடைக்கு அழைத்து அவங்கள வந்து அழகு பார்த்த ஒரே ஒரு நடிகர் பார்த்தீங்கன்னா ஆகாஷன் அவர்கள் தான். அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்னுடைய சார்பா. நான் வந்து சும்மாவே ஆடுவோம்னு ரெண்டாவது படம் ஒன்று ஏற்கும்போது இதே மாதிரி நடிகனுக்கும் ரசிகனுக்கும் ஒரு மோதல் ஏற்படும். அப்போ அவங்க கேட்பாங்க, சினிமானா ஒன்றும் சும்மா இல்லைடா, ஆனால் யார் சினிமாவில் உங்களெல்லாம் பெரியாளாக்குறது அப்படின்னு இந்த ரசிகன் ஒரு வார்த்தை பேசுவான், நீ என்ன சாதி என்ன மதம் என்ன குலம் என்ன மொழி பேசுகிறவன்னு தெரியாமல் உன் படத்தை வந்து உடனே நான் வந்து என்னுடைய தொழில் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து ஒரு டிக்கெட் வாங்கி படம் பார்க்க வர்றேனே, நான் தான் அவங்க முதலாளி அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும். ஸோ ரசிகர்கள் இல்லைன்னா இன்றைக்கி சத்தியமாக சினிமா இல்லை, இந்த திரையுலகமே கிடையாது அப்படின் தான் சொல்லுவேன். ரொம்ப அருமையாக அந்த கருத்தை சூப்பராக தெளிவாக புரிய வச்சார் அண்ணன் கே ராஜன் அவர்களுக்கு. எப்போவுமே அவங்க ஒரு விஷயத்தை தெளிவாக அழகாக சொல்லுவாங்க. ஆரம்பத்துலேயே அண்ணன் சொன்னார், அது பாசிட்டிவிட்டியாக இருக்கிறவங்க மட்டும்தான் நான் வந்து கூப்பிடணும்னு நினைப்பேன், ஏன்னா அது வந்து எனக்கு தேவை, அப்படி நான் எப்படி இருக்கணும் அப்படி தான் என்னை பிரதிபலிக்கணும், இந்த மேடையை இன்னொரு மேடையாக மாற்றக்கூடாது அப்படிங்கிறது, அவங்களுக்கான சொந்த விஷயமா மாற்றக்கூடாது அப்படி
அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார். ஏன்னா அதுதான் அவர், நான் அதுதான் சொல்லுவேன், அந்த விஷயத்தில் வந்து எப்போவுமே வந்து உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பாசிட்டிவிட்டி தான் இன்றைக்கி இந்தளவுக்கு விஷயங்கள்லாம் வந்திருக்கிறதுக்கு காரணமே. அதே மாதிரி இதுக்கு முன்னால் அந்த கண்டஸ்டன்ட் அந்த படம், ஆமாம், எப்போ அண்ணா ஒரு சின்ன அதிர்ச்சி எனக்கு கொடுத்துட்டாரு அண்ணா பேசும்போது. ஆனால் நம்ம பண்ணமே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒரு படம், அதாவது அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க ஒரு ரிஹர்சல் பார்த்து 2.5 மணி நேரத்தில் கேமராவை எங்கேயுமே வைக்காமல் கரெக்டான ஆர்டிஸ்ட் ஒரு 100-150 பேருக்கு மேலே அசம்பிள் பண்ணி ஒரு ஏரியாவுக்குள்ளே ஒரு கல்யாண மண்டபம், ஒரு ஒரு தீம் பார்க்கு, ஒரு ஒரே சிங்கிள் ஷாட்டில் வந்து கரெக்டாக ரிஹர்சல் பண்ணி ஒரே ஒரு டேக்கில் பண்ணி முடிச்சிட்டார் ஒரு படத்தை. அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணும்போது ரொம்ப ஈகராக வந்து இது ரெக்கார்டாகவே இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிலாம் அவர் சார்ட்டை சொல்லிட்டு இருக்கும்போது அண்ணன் சொன்னார், ஏ அதுக்குள்ளே வந்து பார்த்திபன் சார் படம் வந்துருச்சு சிங்கிள் ஷார்ட் ஃபிலிமு, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஸோ நம்ம அதை வந்து வேறு ஒரு விஷயமாக மாற்றி நான் அதை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார்.